ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கான வீடியோவில் மார்க்கெட்டுக்கு புதுசாக லான்ச் ஆன ஒரு சில கேஜெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஜெட்ஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜெட்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக பை பண்ணிக்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்மார்ட் ஹோவல், இந்த கேஜெட்டை பைசைக்கிள்ஸ்க்காகவே உருவாக்கியிருக்காங்க. இந்த கேஜெட் மேலே இருக்கிற அந்த டிஸ்பிளேயில் நம்மளால் டைம் பார்த்துக்க முடியும், எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்றதையும் பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜெட்டை நம்ம மொபைல் ஃபோனோட கனெக்ட் பண்ணி எந்த இடத்துக்கு போகணுன்ற லொக்கேஷனை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், இந்த கேஜெட்டே உங்களுக்கு ரூட் சொல்லும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜெட்டுக்கு முன்னாடியே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நைட் டைம்ஸ்லாம் சைக்கிள் ஓட்டுவீங்கன்னா இந்த லைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேஜெட் மூலமாக உங்களால் வெதர் கூட செக் பண்ணிக்க முடியும். இந்த கேஜெட் வாட்டர் ப்ரூஃபும் கூட, ஸோ மழை பெஞ்சா என்ன ஆகுன்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. இன்னும் இந்த கேஜெட்டுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இந்த கேஜெட்டுடைய விலை 799 ரூபா. என்னையே கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு பெஸ்ட் கேஜெட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கேஜெட்டை நீங்கள் பை பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கேஜெட்டுக்காகவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. செல்பிக் P1, இது ஒரு குட்டி பிரிண்டர். இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணி நம்ம லோகோஸ், டெக்ஸ்ட் எதை வேணாலும் ஈஸியாக பிரிண்ட் பண்ணலாம். இந்த ஒரு கேஜெட் ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக எங்கே வேணாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இந்த கேஜெட்டுக்குன்னு ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்புக்குள்ளே நம்ம எதை பிரிண்ட் பண்ணணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டா இந்த ஒரு கேஜெட் மூலமாக அதை ஈஸியாக பிரிண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த கேஜெட்டை யூஸ் பண்ணி நம்மளால் பேப்பரில் மட்டும்தான் பிரிண்ட் எடுக்க முடியும்னு இல்லை, நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸில் இல்லை ஹேண்ட்பேக்கில் எதில் வேணாலும் இதை வச்சு ஈஸியாக பிரிண்ட் எடுத்துக்க முடியும். நீங்கள் ஒரு குட்டி பிரிண்டர் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த ஒரு பிரிண்டர் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இந்த பிரிண்டருடைய விலை 14,000 ரூபா. இந்த பிரிண்டரை நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஜென்சோ எஸ் ரிங், இது ஒரு ஸ்மார்ட் ரிங். இந்த ரிங்கை உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டாலே போதும், உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வர காலெல்லாம் இது மூலமாகவே அட்டன் பண்ணி பேசிக்கலாம். இந்த ரிங்கில் ஃபிட்னஸ் ட்ராக்கிங் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்கள் ஃபிட்னஸை பற்றி ட்ராக் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனுக்கு அனுப்பிச்சி விட்டுரும். இந்த ஒரு ரிங் மூலமாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை இல்லை உங்கள் ஸ்மார்ட் டிவியை ஜஸ்ட்டு தொடாமல் கையை அசைச்சே கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த ஒரு ஸ்மார்ட் ரிங்கோடைய விலை வெறும் 300 ரூபா தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜெட்டில் ஒரு சில கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரியான சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கும் இந்த ரிங் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். இந்த ரிங் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஸ்டைலாகவே இருக்குது. இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கேஜெட்டுக்காகவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த கேஜெட்டை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஏர்பார், நம்ம லேப்டாப் டச் ஸ்க்ரீனில் ஒர்க் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு கேஜெட்டையும் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒரு கேஜெட்டை எடுத்து உங்கள் லேப்டாப்பில் அட்டாச் பண்ணிட்டாலே போதும், உங்கள் லேப்டாப் டச் ஸ்க்ரீனாக ஒர்க் ஆகும். இந்த ஒரு கேஜெட்டை உங்கள் லேப்டாப் கூட ஈஸியாகவே அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கேஜெட் உங்கள் லேப்டாப் வழியாகவே சார்ஜ் எடுத்துக்கும். நீங்கள் உங்கள் லேப்டாப்பை ஸ்மார்ட் லேப்டாப்பாக ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு கேஜெட் உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு கேஜெட் ஒரு சில லேப்டாப்புக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இந்த ஒரு கேஜெட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கேஜெட்டுக்காகவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ட்ரீம் டெக் V9 ரோபோட் வேக்யூம், இந்த ரோபோட்டை யூஸ் பண்ணி நம்ம வீட்டை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட்டில் ஒரு சில சென்சார்ஸ் கொடுத்துருக்கறதுனால இந்த ரோபோட் எங்கேயோ இடிக்காமல் போகும். இந்த ரோபோட் வீட்டை பெருக்கிறது மட்டும் இல்லாமல் பெருக்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு மாப்பும் போடும். இந்த ரோபோட் நம்ம வீட்டை ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் குப்பை இருக்கோ அங்கே போய் க்ளீன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட்டில் சார்ஜ் காலி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக போய் சார்ஜும் போட்டுக்கும். இந்த ஒரு ரோபோட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறையவே டைம் சேவ் ஆகும். இந்த ரோபோட் கீழே இருக்கிற குப்பையை மட்டும்தான் எடுக்குமே தவிர கீழே இருக்கிற சின்ன சின்ன பென்சில், காயின் இதெல்லாம் எடுக்காது. மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு வெளியே எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக கூட இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ரோபோட்டை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். லிவிடேட்டிங் ஒயர்லெஸ் சார்ஜர், இது ஒரு வித்தியாசமான மொபைல் ஃபோன் சார்ஜர். ஏன்னா இது மேலே உங்கள் மொபைல் ஃபோன் வச்சிங்கன்னா அது காற்றுல ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு சில மேக்னெட்டிக் வேவ்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால தான் உங்கள் மொபைல் ஃபோன் ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்கும்.
இதை ஒரு சார்ஜர் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க கவனம் ஃபுல்லாக இந்த ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜர் மேலே தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு கேஜெட் எல்லா ஃபோன்ஸுக்குமே சப்போர்ட் ஆகாது, ஒரு சில ஃபோன்ஸுக்கு மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். இந்த சார்ஜரை நீங்கள் பை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்த்த கேஜெட்ஸ்லேயே எந்த கேஜெட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறைய கேஜெட்ஸ் பற்றின வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கேஜெட்ஸ் மீட்மி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.